पूर्व नमस्कार। यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे, आइए लगातार देख लेना। जो इसके पूर्व ये तो शूटिंग शटिंग्स के कबड्डे के बारे में आप लोगों को बोला था, कबड्डे के बारे में, ग्वालियर शूटिंग, विमल सैली, यही सब बोला था। ठीक है, तो उसमें क्या क्या ब्रांड होता है, क्या क्या भाव होता है, क्या क्या रंगीन होता है, क्या क्या माल होता है, तो सब कुछ आप लोगों को बोला था। तो आप लोगों को समझ में आ जाएगा, मतलब एक व्यापार संपादन में, कबड्डी व्यापार में क्या बात करना, कैसे बात करना, किसी ट्रांसपोर्ट में भेज देना, किसी ट्रांसपोर्ट में भेज देना, कैसा कैसे भेज देना, तो ये सब कुछ आप लोगों को थोड़ा सा, मतलब थोड़ा सा का मतलब जानने पर अगर आपको बोल दिया, आपको बात कैसे हो जाएगा मेरे को नहीं मालूम है, तो आप लोग किसी पर अगर बात कर लेंगे उसका आंसर बदल करने के जैसा मैं अभी आप लोगों को सिखा दिया था, मैं आप लोगों को बदल करने के आला अनुसार सिखा दिया, अदावे நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசறதுக்கு அதுக்கு உண்டான வழிகள் தான் நான் சொல்லியிருக்கேன், எப்படி பேசணுங்கிறது நீங்க தான் முடியும். இப்போ வந்து எங்களுக்கு திரும்ப நமஸ்கார் ஜி, போலோ போலோ நமஸ்கார், கியா சமாச்சார், போலோ கியா சமாச்சார், கியா சமாச்சார், போலோ நமஸ்கார், மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையும் நான் பேசுவேன். என்ன காரணம்னா, எமக்கா எதிரில் இருக்கிறவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தான் நமஸ்கார்னு வந்துச்சுன்னா டக்கு நமஸ்கார், கே ஹாலே அப்படின்னு வந்துச்சுன்னா படியா, இப்போ அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். இந்த இந்த விதங்களில் வரும், இந்த மூணு விதங்களில் வரும், நாலு விதங்களில் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அறிமுகம் நான் சொல்கிறேன். பகச்சான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம், நீ ஆப் லோகோக்கும் சிக்காத நான் உங்களுக்கு கற்றுக்கிறேன். ஸோ ஆப்கோ ஆப்கா பார்ட்டி கைசே பாஜித் கரேங்க அப்னே கோஹி மாலும், உங்களுக்கு தான் உங்கள் பார்ட்டி எப்படி பேசுவான்னு தெரியும், तो उसके अनुसार आपने बदल करके बातचीत कर लेना, कोई दिक्कत नहीं। उंगे पार्टी एपी पेसवा अद्क तोल नहीं इसके पूर्व मतलब क्या बोला था, सैडी के बारे में, शूटिंग्स के बारे में, शटिंग्स के बारे में, कोई भी शूटिंग शटिंग दोनों एक ही प्रकार हो जाता है, डिजाइन भेज देना, रंगीन भेज देना, ये नया डिजाइन है, ये पुराना डिजाइन है, नहीं ये पुराना डिजाइन काफी है, वो तो बहुत बड़ा ज़्यादा चलता है, एक डिजाइन ये तो यहाँ ज़्यादा चलता है, पहले डिजाइन परवाला अंदर डिजाइन इंगे वंदे नारे अपोग, तो नया डिजाइन भेज देना, कोई दिक्कत नहीं है, तो डिजाइन पूरे डिजाइन अनुभव कोई जो प्रश्न करे, ये चलेगा ये तो नहीं है, तो आपको जगह पर कैसे चलेगा आप लोगों को मालूम है, उसका अनुसार अपने बोल सकता है। उदाहरण के लिए पीला रंगीन आपको एरिया में, मंदिर का एरिया में पीला रंगीन कपड़ा ज़्यादा चलेगा, पीला रंगीन साड़ी ज़्यादा चलेगा, अलावा और कोई अंद मार अपना अंद एर कलर पाती मंज कलर सगप कलर अधिक अद्कारी आर पड़ी अद कड़ वीद कलपी புரியுதுங்களா வித்தியாசம், உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊரில் வந்து கோயில் பக்கம் போனாங்கன்னா அங்கே கிடைக்கிற துணி கடை வீதிக்குள்ளே உடனே கிடைக்காது, அதான் நீங்கள் தொலைவணும், அந்த கடை வீதியில் கிடைக்கிற துணி கோயில்கள்ட போனீங்கன்னா அங்கே கிடைக்காது, அதுக்காக தான் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு உங்கள் வியாபாரத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு மதலம் சப் குச் கருத்தினைக்கு தாரிக்குமே ஆக்க போதியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வாங்கக்கூடியதற்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கதிரியக்கிறிய கே கே ஜரூரியை கே ரிக்கொயர்மெண்ட்டு பார்ட்டிஸை கைசே பாத் கரணா கிசி தாரிக் பாத் கரணா ठीक है बाल मतलब ये तो சாலு में क्या होता है, शुरुआत में क्या होता है, அந்த में क्या होता है, ये तो மாமூலி ஊஜாயத்தில் क्या होता है, அதாவது ஆரம்பத்தில் இருக்கிறப்ப எப்படி பேசுவீங்க, கொஞ்சம் அப்படியே மாமூல் ஆயிடுச்சு, ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி பேசுவீங்க, இதெல்லாம் வித்தியாசமாக வந்துடும். நான் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருப்பேன். அப்போ
आप उसे अच्छी तरह देखकर वो बातचीत कर लेना, तभी आप लोगों को थोड़ा अच्छा लगेगा। நீங்க பேசுங்க, அப்போ உங்களுக்கு அது நன்றாக இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? எப்பயுமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க ஒரு கும்பலாக சேர்ந்து போனீங்கன்னா உங்களால் சீக்கிரம் கற்றுக்க முடியாது. நீங்க தனிப்பட்ட முறையில் போறீங்க அப்படின்னா ஒரு அட்டென்ஷனோட நீங்க, அதாவது ஒரு விழிப்புணர்வோட நீங்க கற்றுக்குவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஜாக்கிரத், விழித்திரு, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறோமா, அப்படின்னா நல்ல தெளிவாக முடிச்சுக்கிட்டு ஜாக்கிரத முடிச்சுக்கிட்டு. இப்படி தான் அந்த வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் படித்து நல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கள் தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையில் ஜாக்ரோத், ஜாக்ரோத், விழிப்போடியிரு, ஜாக்கிரத முழிச்சுக்கிட்டு. ஜாக்கிரதைன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம், ஜாக்ரோ விழிப்போடு விழிப்போட இரு. அப்போ என்ன பேசுகிறாங்க, கே பார்க்கறீங்க, கிசி பிரகார் கரலைங்க, அப்பவும் மாலும் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அபி வியாபாரமே கருத்தினே 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 கே பாரேமே கருத்தினே கே பாரேமே ஆப்ளோ ஜான் லே ரகா ஹை, ஆப்ளோ ஜான் லே ரகா ஹை, ஆப்ளோ ஜான் லே ரகா ஹை, நீங்கள் தெரிந்து ஜான் அறிதல் தெரிதல், லே எடுத்து, ரகாகை வருகிறீர்கள், ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள். அப்போ அந்த தொடர்ச்சியாக கண்டினியூவா ரகா கொண்டு போய்கொண்டு வந்து கொண்டு நின்று நின்று கொண்டு. அப்போ அந்த கொண்டு அப்படின்னா தொடர்ச்சி, அப்போ இந்த இடத்துல ரகா. ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் விருப்பத்தோட தயாராக, நீங்கள் விருப்பத்தோட தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணம். விருப்பத்தோட தயாராக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சுலபம். விருப்பம் இல்லாமல் கட்டாயத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எதுவும் சுலபம் கிடையாது. ஏன், வேற ஒருத்தர் உங்களை கத்தி முனையில் உட்கார வச்சுருக்காங்க, அதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு பார்க்கறது தான் காரணம். கத்தி முனையில் யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் அதட்டி உட்காரு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அதட்டி உங்களை உட்கார வைக்கிறப்ப உங்களுக்கு அது சிரமம். அதை நீங்கள் விருப்பமாக செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு சுலபம். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு கேட்டு 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 பார்க்கறனே கேளிய தயார் ஓஜாய். தாயே நமஸ்கார் பைத்திய கி ஆப்பிய தாய் கியா காத்தா இட்லி யா தோசா கரம் யா டண்டா கூல் ட்ரிங்க்ஸ் யா காஃபி ஜெய்சே பி. ஸோ பாத் லம்பா கர்னா ஆப் லோகோங்க மாலும் ஹை சுருவாத் சே அந்தத கியா கர்னா கைசே கர்னா மதலப் யே ஜோ குச் ஹோ தோ ஏக் நயா ஆத்மி தேக்னே கே பாத் கியா ஹோ ஜாயேகா நா தியான் சே தேக் லேனா ஏக் நயா ஆத்மி சே தேக்னே கே வக்த யா மில்னே கே வக்த கியா ஹோ ஜாயேகா கியா ஹோ ஜாயேகா என்ன நடக்கும். ஒரு வரவேற்பு ஸ்வாகத் கர்னா ஹோ ஜாயேகா, ஸ்வாகத் கர்னா ஹோ ஜாயேகா, ஸ்வாகத் கியா கைசே, ஸ்வாகத் கைசே ஆயே நமஸ்கார் பைட்டியே கியா பீத்தாய் கியா காத்தாய். அப்போ என்ன ஆகும், கியா காத்தே கியா பீத்தே அப்படிங்கிறப்பயே உங்களுக்கு வந்து அந்த இயல்பான ஒன்று, ஆனால் வா 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 உக்காரு என்ன குடிக்கலாம். இது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்டே இப்படி தான் நம்ம பேசி பழகுவோம், பழகியும் இருப்போம். அப்போ இந்த இடத்துல அந்த எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா, ஐயே ஐயே நமஸ்கார் கியா காயங்கே கியா பீயங்கே காஃபி தோ தோ
तीन बार मिलने के बाद उनका क्या क्या इच्छक होता है आप लोगों को जानते हैं, उसके अनुसार ये तो बोल देंगे। ये पगला बार तो क्या पी लेंगे, घंटा या कर, इडली या डोसा, போண்டா யா வாடா, எது வேணாலும் மாறி வரும். புரியுதுங்களா? இந்த ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு நீங்க தெரியற வரைக்கும் தான். பிடிச்சதுக்கப்புறம் ஓ டீக்கு டீக்கு ஆஜா பைட்டு ஏ சாய் லேக்கோ ஆஜா அந்த சாக்கு மதல சாருக்கு ஏதோ வடை லேக்க ராஜா என் டீ சொல்லுப்பா சார் வந்திருக்காப்புல அவருக்கு ரெண்டு வடையும் செய்து கொண்டாப்பா வந்துடுமா. इसलिए मैं बोल देता हूँ ध्यान से पगले से सीख लेने को वो बहुत बहुत आसान है, दूसरा बोलने का आंसर देखने वाले को मुश्किल है। ठीक है, यदि आपका यूट्यूब का मेरा चैनल हिंदी में बात करेंगे आइए, लगातार देख लेना, जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना। धन्यवाद।